ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, கருமேகங்கள் சூழ்ந்திருக்கிற அந்த வானத்தை பார். வானத்தில் இருக்கும் மேகம் கூட அடிக்கடி தனது வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருக்குது. அந்த நிலவும் கூட வளர்வதும் தெய்வதுமாக மாற்றங்களுக்கு உள்ளாகித்தானே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கை மட்டும் மாறாமல் இப்படியே கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நிரந்தரமாக தங்கிடுமா என்ன? இல்லை செல்லமே, நல்லா யோசிச்சு பாரு. இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நிலையானது கிடையாதுன்னு நான் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் உனது பிரச்சனைகளும் இப்பொழுது முழுவதுமாக மாறப்போகுது செல்லமே. உன் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றியமைச்சு உன்னை கஷ்டப்படுத்தும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உன்னிடமிருந்து விலக்கி அமைச்சு சந்தோஷமான நிம்மதி நிறைஞ்ச வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். கிளிகளை பார்த்தினா அது அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கும், ஆனால் அதனால் அதிக உயரத்துக்கு பறக்க முடியாது. ஆனால் அதுவே கழுகை எடுத்துக்கிட்டீன்னா அது மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கும். அதுக்கு தேவை ஏற்பட்டால் அந்த வானத்தை தொடுமளவுக்கு கூட அதனால் உயரமாக பறக்க முடியும். அப்படி அந்த கழுகை போல நீ கவனமாகவும் பொறுமையாகவும் இருந்து தேவைப்படும் நேரத்தில் சரியான முன்னேற்றத்தை நோக்கி வாழணும்னு தான் நான் சொல்கிறேன். இதை தெரிந்து கொண்டாலே நிச்சயமாக நீ வெற்றி அடைந்து விடுவாய் செல்லமே. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நிரந்தரமாக உன்னை விட்டு நீங்க போகும் இந்த சமயத்தில் நான் சொல்லும் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இரு. இந்த உலகத்தில் என்ன நடக்குது, நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் உனக்கு நான் தெளிவாக விளக்கி வைக்கிறேன் செல்லமே. நாளை பிறக்கப் போகும் ஆகஸ்ட் மாதமானது உன் மனதிற்கும் உன்னுடைய முகத்திற்கும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து கொடுப்பதாக இருக்கப் போகுது. வாழ்க்கைங்கிறதே ஒரு பறவை போலதான். பிறந்த பறவை பறக்க முற்படும் பொழுது முதல்ல சிறகை விரித்து கீழே விழுகும். மீண்டும் மீண்டும் அதை சிறகு விரிக்கும், மறுபடியும் கீழே விழுகும். ஆனால் ஒரு கட்டத்தில் வானில் உயர்வாக பறந்து சென்று பறக்கிறதல்லவா? அதே போலதான் நீ உன் வாழ்க்கையில் முன்னேறணும், எழுந்து நிற்கணும்னு துடிப்பாக செயல்படும் போது, சின்ன சின்ன முயற்சிகள் செய்யும்போது பல தடைகளும் தடங்கல்களும் வந்தாலுமே கூட நீ அந்த பறவை போல தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் உன்னால் நிச்சயம் முன்னேற்றம் அடைய முடியும் செல்லமே. நீ நினைச்ச விஷயங்களையும் உன் மனம் விரும்பிய விஷயங்களையும் உன்னால் பெறுவதற்கு இதுதான் சரியான வழி. எப்பொழுதும் அமைதியாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையெல்லாம் உற்று நோக்கி பார்த்து கொண்டே இரு. தேவையில்லாமல் மனதை அலட்டிக்கொண்டு பிரச்சனைகளை மனதிற்குள் தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே. மன நிம்மதியோடு இருப்பதற்கான வழிகளை தேடினாலே எல்லா விஷயங்களும் உனக்கு புலப்படும். உன் வாழ்வில் அமைதி பிறப்பதோடு மட்டுமல்லாமல் நீ நினைச்ச விஷயங்களையும் உன்னால் சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும் செல்லமே. நீ நினச்சது நடக்காமல் இருக்குன்னா அதுக்கு இரண்டே இரண்டு காரணங்கள் மட்டும்தான் இருக்குது. ஒன்று, நீ முயற்சி செய்யாமல் இருந்திருப்ப. அப்படி இல்லைன்னா நீ செய்த முயற்சிக்கு சரியான பயிற்சி இல்லாமல் தவறான முயற்சியை செய்துவிட்டாய் என்றுதான் அர்த்தம். உன்னை விட சிறப்பாக செயல்புரிகிறவங்க பல பேர் உள்ளனர் என்பது வெற்றி கிடையாது செல்லமே. நல்லா சிறப்பாக செயல்படுபவர்களை விட நீ அதிகமாக முயற்சி செய்து கொண்டிருந்தால் உனக்கான விஷயத்தில் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். எல்லாருமே திறமைசாலியாகவும் சம்பாதிக்கிறவங்களாகவுமே இருக்காங்களேன்னு யோசிக்க வேணாம். அவரவர்களுடைய கர்ம வினையை பொறுத்து அவரவர்கள் சேமிப்பிற்கும் திறமைக்கும் ஏற்ற சோதனை எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. நீ யார் மீதும் பொறாமை கொள்வதோ மற்றவர்களின் வாழ்க்கையை நினைத்து யோசிப்பதோ வேணாம். உன்னுடைய கர்ம விலைகளையெல்லாம் களைத்து நீ எதிர்பார்க்கும் விஷயங்களையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கதான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். நீ கவலைப்படவே வேணாம் செல்லமே. நீ எதை ஆசைப்படுகிறாயோ, உன் மனம் எதை விரும்புகிறதோ அதை நிச்சயமாக நான் உனக்கு செஞ்சு கொடுக்க தான் போகிறேன். கஷ்டங்கள் நிறைஞ்சிருக்கிற உன் வாழ்க்கையை இந்த இரவோடு இரவாகவே தலைகீழாக மாற்றி அமைச்சு நாளை பிறக்கப் போகும் புத்தம் புதிய மாதமானது உன் மனசுக்கும் வாழ்க்கைக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன். நீ கவனமாக முயற்சி செஞ்சாலும் பெருங்கடலையோ அந்த வானத்தில் உள்ள நிலவையோ மாற்ற முடியாது. ஆனால் சூழ்நிலைக்கு தகுந்தவாறும் பயணம் செஞ்சால் உனக்கான விஷயத்தை நீ அடைய முடியும். ஓம் சாய்ரா.